வெகு சீக்கிரமாக வரும் தண்டனையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். வெகு சீக்கிரம் உலகம் பார்க்க போகுது ஒரு நிகழ்வை. உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், அதாபம் கரீபா, வெகு சீக்கிரம் வரும் அதாபு. அப்படின்னா வெகு சீக்கிரம் கிட்டத்தில் வரப்போகுது. அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கு என்ன போய் இருக்குது. يوم ينظر المرء ما قدمت يداه. ஒரு மனிதன் செய்து செய்து அமல் செய்து முற்படுத்தியதை மாத்திரம் பார்க்கும் நாள். பேங்கில் உள்ள அக்கவுண்டை பார்க்க இயலாது, உலகத்தில் உள்ள பணத்தை காசை காணியை பார்க்க இயலாது அந்த நாளில். எதை செய்து முற்படுத்தினீர்களோ அதை பார்க்கும் நாள். يوم ينظر المرء ما قدمت يداه. 30 நோன்பு பிடிச்சிங்களா? இன்ஷால்லாஹ் இருக்கும் 30 நோன்பு. 10 நாள் இஃதிகாஃப் இருந்தீங்களா? இருக்கும் இன்ஷால்லாஹ். நோன்பாளிகளுக்கு இஃப்தார் கொடுத்தீங்களா? இருக்கும் இன்ஷால்லாஹ். சஹர் கொடுத்தீங்களா? இருக்கும் இன்ஷால்லாஹ். முழுதையும் பார்க்கலாம். பள்ளி கட்டி கொடுத்தீங்களா? மதரசா கட்டி கொடுத்தீங்களா? ஏழைக்கு உதவி செஞ்சீங்களா? எல்லாம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க முற்படுத்திய அனைத்தையும் பார்ப்பீங்க அந்த நாள். வயகூலுல் காஃபிரு, இவைகள் எல்லாத்தையும் மறுத்தாரே காஃபிர். அல்லாஹ் ஒருவன் இல்லை, இஸ்லாம் ஒன்று இல்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுத்தாரே இந்த காஃபிர். அந்த நாளில் பார்த்துட்டு சொல்லுவாராம், நான் மண்ணோட மண்ணாக போலாமே என்று ஆசைப்படுவார். ஒன்றுமில்லையே கையில், ஒன்றுமில்லை, நம் உலகத்தில் மறுத்து தானே வாழ்ந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை எங்களுடைய மரணத்துக்கு பிறகு வைத்திருக்கிறான். உண்மையான வாழ்க்கை அதுதான். அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய சக்கராத் வரை, நமது உயிர் பிரியும் வரை, அல்லாஹ் சொன்ன பிரகாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பிரகாரம் இந்த பூமியில் வாழ வேண்டும்.